அண்மை செய்தி. உளுந்தூர்பேட்டை அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஆறுமுகம் இணைப்பில் இருக்கிறார். ஆறுமுகம், எப்படி இந்த விபத்து ஏற்பட்டுச்சு? 6 பேர் உயிரிழந்திருக்காங்க, வேற யாரேனும் படுகாயமடைந்து மருத்துவமனையில சிகிச்சை பெற்று வர்றாங்களா? அவங்களோட தற்போதைய நிலவரம் என்னவா இருக்கு? வணக்கம் பிரியதர்ஷினி. அதாவது, ராணிப்பட்டம் மாவட்டம் ஆரணி அருகே உள்ள வாழைப்பந்தல் பகுதியைச் சேர்ந்த 20 பேர் சுற்றுலா வேளையில் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்து மீண்டும் வந்து தரிசனம் செய்து முடிச்சுவிட்டு வேலை சொந்த ஊருக்கு திரும்பினர். இந்த இவர்கள் வந்த வேன் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே உள்ள மேட்டத்தூர் சென்னை திருச்சி ஜிஎஸ்டி சாலையில் சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த சாலையின் இடதுபுறத்தில் இருந்த மரத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் 2 பெண்கள் உட்பட 6 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தனர். போலீசார் மற்றும் தீயணைப்பு படை வீரர்கள் விரைந்து வந்து வாகனத்தின் முகப்பு பகுதியில் நவீன இயந்திரங்கள் கொண்டு உடைத்து இறந்தவுடன் உடலை மீட்டு, மேலும் விபத்தில் காயமடைந்த 14 பேர் உடனடியாக மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்தின் காரணமாக திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கடுமையான போக்குவரத்து நிலவியது. தொடர்ந்து விபத்தில் சிக்கிக்கொண்ட வாகனங்களை போக்குவரத்து போலீசார் தீயணைப்புத்துறையினர் சேர்ந்து இந்த விபத்தில் வாகனங்களை அப்புறப்படுத்தி பணி செய்தனர். தொடர்ந்து விபத்து போக்குவரத்து சரி செய்யப்பட்டது. விபத்து நடந்த இடத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சது ராஜவேத்தி தொடர்ந்து சம்பவத்துக்கு வந்து நேரில் பார்வையிட்டு விசாரித்து வந்திருக்கிறார். விபத்து குறித்த விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஆறுமுகம்.